மாணவர்களே இன்று நாம் ஆறாவது வகுப்பு பாட புத்தகத்தில் இயல் இரண்டு கவிதை பேழை ஆசார கோவை பற்றி படிக்க போறோம் முதல்ல நூல்வழி படிக்கப் போறோம் இந்த ஆசார கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் இவர் பிறந்த ஊர் கயத்தூர் ஆசார கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள் இந்நூல் பதினான்கு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இந்நூல் நூறு வெண்பாக்களை கொண்டது இந்த ஆசார கோவையின் ஆசிரியர் பெயர் என்னது பெருவாயின் முள்ளியார் இவர் கயத்தூர்ல பிறந்தாரு கயத்தூர் ஆசார கோவை என்பதற்கு என்ன பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு ஆசாரக்கோவையின் பொருள் என்ன நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு இந்த நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்லாம் ஒன்று ஆசார கோவை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்லாம் ஒன்று இந்த நூலு நூறு வெண்பாக்களை கொண்டது எத்தனை வெண்பாக்களை கொண்டது ஆசார கோவை நூறு வெண்பாக்களை கொண்டது ஓகே இந்த பெருவாயின் முள்ளியா நாள்தோறும் வாழ்க்கையில் பின்பற்றி நடக்க வேண்டிய கடமைகளையும் ஒழுக்கங்களையும் மிகுதியாக இந்த நூல்ல தந்திருக்காரு அப்படி என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம படிக்க போறோம் பாடல கவனிங்க நன்றி எறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்று அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவையட்டும் சொல்லிய ஆசார வித்து ஓகே நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு சொல்லோடு நன்றியறிதல் பிறர் செய்த உதவியை மறவாதிருக்க வேண்டும் பொறையுடைமை பொறுமையாகிய செல்வத்தை நாம பெற்றிருக்க வேண்டும் இன்சொல்லோடு சொல்லோடு இனிமை தரும் சொற்களை எப்போதும் பேச வேண்டும் இன்னாத எவ்யிருக்கும் செய்யாமை கல்வியோடு இன்னாத எவ்வயிர்க்கும் செய்யாமை எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல் வேண்டும் கல்வியோடு கல்வி அறிவு பெற வேண்டும் ஒப்புரவு அறிதல் அறிவுடைமை ஒப்புரவு ஆற்ற அறிதல்னா பிறருக்கு உதவிடும் பண்பினை மிகுதியாக வளர்த்து கொள்ள வேண்டும் அறிவுடைமை அறிவுடைவராய் இருத்தல் வேண்டும் நல்லினத்தாரோடு நட்டல் நல்லவர்களோடு மட்டுமே நட்பு கொள்ள வேண்டும் இவை எட்டும் தான் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும் பெருவாயன் முள்ளியார் சொல்லும்போது தனக்கு பிறர் செய்த நன்றியை மறவாதிருத்தல் வேண்டும் பொறுமையாகிய செல்வத்தை மட்டும் பெற்றிருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இனிமை தருகின்ற சொற்களை எப்போதும் பேச வேண்டும் தீமை தரும் செயல்களை யாருக்குமே செய்யாதிருக்க வேண்டும் அதுக்கு அப்புறமா கல்வி அறிவினை பெற்று பிறருக்கு உதவிடும் பண்பினை நம்ம என்ன செய்யணும் மிகுதியாக வளர்த்து கொள்ள வேண்டும் அப்புறமா உண்மையை அறிவுடையவராய் இருத்தல் வேண்டும் நல்லவர்களோடு மட்டுமே நம்ம நட்பு கொள்ள வேண்டும் இந்த எட்டும் எட்டும்தான் நெறிமுறைகளும் சான்றோர்களும் கூறிய ஒழுக்க வழிகளாகும் சொல்லிட்டு இந்த பெருவாயின் உள்ளியார் சொல்லிருக்காங்க அடுத்தது சொல்லும் பொருளும் படிக்க போறோம் நன்றியறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமே ஒப்புரவு பிறருக்கு உதவி செய்தல் நட்டல் நட்பு கொள்ளுதல் அடுத்ததா குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது எது எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது துன்பம் ஆகும் இரண்டாவது கொஷின் நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும் நற்பண்புகள் உடையவரோடு நாம் நட்பு கொள்ள வேண்டும் ஆசார கோவை கூறும் எட்டு வித்துக்கள் யாவை ஆசார கோவை கூறும் எட்டு வித்துக்கள் ஒன்று பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல் ரெண்டு பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல் மூன்று இனிய சொற்களை பேசுதல் நான்கு எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யா ஐந்து கல்வி அறிவு பெறுதல் ஆறு பிறருக்கு உதவுதல் ஏழு அறிவுடையவராய் இருத்தல் எட்டு நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஆசார கோவையின் ஆசிரியர் குறிப்பு சொல்லும் பொருளும் பாடலோட பொருள் கொஷின் அன்சர் எல்லாம் படிச்சிருக்கோம் நல்லா படிங்க ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்